29/12/2016 அன்று நந்தினி காணவில்லை. அதுல இருந்து பல கட்சிகள் பல அமைப்புகள் எல்லா கட்சியிலிருந்து வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்கு. வந்தாங்க போனாங்க, அவங்க அப்படியேதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து எதுவுமே சொல்லல. வருவாங்க, அவங்க ஒரு போட்டோ போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அப்படி எப்படி போயிடுவாங்க. இந்த 15 நாள் கிணத்துல வந்து கட்டி படுகொலை செஞ்சு ஒரு ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லை, வாயில துணி கட்டி கையில கயிறு கட்டி பல சித்திர அதெல்லாம் செஞ்சு பாலியல் கூட்டு செஞ்சுட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல இவங்களுக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கல எங்களுக்கு. நாங்க நடையா நடந்துட்டு இருக்கோம், அந்த கம்ப்ளைண்ட்டு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்கிறாங்க. அந்த டைம்ல வந்து திருச்சியில எங்க மாமா இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இங்க இருந்து அரியலூருக்கு சொல்லிட்டாங்க. அந்த ஆபீஸ்க்கு சொல்லி அவங்க மூலியமா அங்கிருந்து மத சங்கம் கம்யூனிஸ்ட் தீண்டாமைப்பு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. 29ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. கம்யூனிஸ்ட் மாதர் சங்கம் தீண்டாமைப்பு இவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் எங்க கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து ஒரு 15 நாள் நாங்க தேடுறோம், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இங்கேயும் கேஸ் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு டிஎஸ்பி ஆபீஸ் ஜெயங்கொண்டபுரம், அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க கேஸை எடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து எப்படியும் உயிரை காப்பாத்தலன்னு ஒரு 15 நாள் தேடுனாங்க. லாஸ்ட்ல பினாமா மட்டும்தான் தூக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் போராடி எங்கேயும் போராடி பார்த்தனா பினாமா தான் தூக்கணும். அதிகமா பேசுறதுக்கு இங்க நேரம் இல்லை. அதனால வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த கேஸ்ல வந்து போக முடியாது, வர முடியாது. அவங்க அப்படி பாக்குறாங்க, இவங்க இப்படி பாக்குறாங்க, நாங்க பாக்குறோம், நீங்க பாக்குறோம், உங்க கட்சி இவங்க எல்லாம் சும்மா சொல்றாங்க, பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. நாங்க சோர்ந்து நிக்க நின்னாலுமே நிற்க முடிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்பயுமே எங்களை வந்து சோர்ந்து நிக்க வச்சதே கிடையாது. வருத்தமாதான் இருக்குது. மேற்கோட்டில் பதிவு செய்யணும்னு சொல்கிறான். நான் மீண்டும் நாங்கள் வந்து எத்தனை வக்கீல் இவங்க வச்சுருந்தாலும் அபிராமி தோழர் அவங்கள மீனி யாராலையுமே போராடி இந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க இருந்து தான் இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. என்னுடைய குடும்ப சார்பில் அவங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.